ஃபார்ம் ஹவுஸ் எங்க ப்ரோ இருக்கு லொகேட் பண்ணி? கரெக்டா ராணிப்பட்டம் மாவட்டம் கத்தாரிகுப்பம்ன்ற ஒரு கிராமத்துல நம்மளுடைய நாட்டு மாட்டு பண்ணை ஸ்ரீ காமக்கோட்டி கோஷாலா. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாடு இருக்குங்க, நாட்டு மாடு இருக்கு, நார்மல் மாடு இருக்குங்க, நாய் இருக்குங்க, கோழி இருக்குங்க. உள்ள போய் பார்த்தா பாகுபலியில பெரிய கொம்பு வச்சு வரும் பாத்தீங்களா? கரெக்ட். அதுக்கு பேர் காங்கிரஸ் இருக்கு, கிர் இருக்கு, ரெச்சிந்தி இருக்கு, சாகிவால் இருக்கு, பூனூர் குட்டை இருக்கு, பிச்சூர் இருக்கு, கபிலா இருக்கு. தமிழ்நாட்டோட இனத்துடைய பாரம்பரியமான மாடு நமக்கு கவர்மெண்ட் ஜிஐ கொடுத்துருக்காங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்க உம்பளச்சேரி மாடு நம்ம கிட்ட இருக்கு. நாட்டு பால் மட்டும் வேணும்னா தாராளமா வந்து எடுத்துக்க சொல்லுங்க பிரதர், வாங்கிக்கலாம், தாராளமா கொடுக்குறோம். எவ்வளவு ஒரு லிட்டர்? இங்க வந்து 45 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். மாட்டை அனுப்பாதீங்க, அது மாதிரி உங்களால முடியல, இல்ல என்னால பராமரிக்க முடியல, ஆனா மாட்டை அங்க அனுப்ப முடியல, அது காளையா இருந்தாலும் சரி பசுவா இருந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். உங்க பேரு? டாக்டர் விஜய், டாக்டரேட் இன் பவர் சிஸ்டம்ஸ். டாக்டரா? ஆமா பிரதர். என்ன ப்ரோ டாக்டர்ன்ட்டீங்க புசுக்குன்னு? ஆமா பிரதர், டாக்டரேட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே ஓகே ஓகே. நீங்க என்னென்ன பண்றீங்க பிரதர்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாடு இருக்குங்க, ஓகே, நாட்டு மாடு இருக்கு, ஓகே, நார்மல் மாடு இருக்குங்க, ஓகே, ரெண்டாவது நாய் இருக்குங்க, கோழி இருக்குங்க. மாடுன்ட்டீங்க இல்லையா, நான் உள்ள போய் பார்த்தா பாகுபலியில பெரிய கொம்பு வச்சு வரும் பாத்தீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ் மாடு இருக்கு பிரதர். காங்கிரஸ் காங்கிரஸ், அதுக்கு பேர் காங்கிரஸ் இருக்கு, கிர் இருக்கு, ரெச்சிந்தி இருக்கு, சாகிவால் இருக்கு, குட்டை குட்டை ரகமான பூனூர் குட்டை இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பிச்சூர் இருக்கு, கபிலா இருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட இனத்துடைய பாரம்பரியமான மாடு நமக்கு கவர்மெண்ட் ஜிஐ கொடுத்துருக்காங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்க உம்பளச்சேரி மாடு நம்ம கிட்ட இருக்கு பிரதர். இப்போ இத்தனை வகையான மாடு நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா பிரதர். எத்தனை மாடு ப்ரோ மெயின்டைன் பண்றீங்க? இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 30 மாடு இப்போதைக்கு இருக்கு பிரதர். நம்ம கிட்ட 120 மாடு நம்ம கணக்குல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு மாடு பேரு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம வரதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு பிரதர். மினிமம் 2.5 வருஷம் உழைப்புலதான் இன்னைக்கு வந்து ஒரு மாட்டு பண்ணை, மாட்டு கோஷாலான்ற அளவுக்கு இருக்கு பிரதர். 2.5 வருஷம் வந்து நான் மாடு ஆரம்பிக்கும் அதான் சொன்னா பாத்தீங்களா, நான் பிஇ எம்இ முடிச்சேன், பிஹெச்டி முடிச்சேன், அப்புறம் டிடிஎட் முடிச்சேன், பிஎட் முடிச்சேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மாடை வந்து நான் ரோட்ல பாப்பேன், மேய்ச்சிருக்காங்க, வீட்டுல பால் வாங்குவாங்க, அதுதான் இருக்கு. எனக்கு மாடுன்றது எதுவுமே தெரியாது. முதல் முதல்ல ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ்ல என்ன ரெஸ்கியூ பண்ணேன், ஒரு கண்ணு போட்டுட்டே இருக்கு, சரி அந்த மாடு அங்கேயே இருக்கணும்ன்றதுக்காக ரெஸ்கியூ பண்ணேன். அதுல ஆரம்பிச்சதான் மாடு. அந்த மாடை வாங்கி அது என்ன சாப்பிடும், ஏது பொட்டுனா என்ன தெரியாது, புண்ணாக்குனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. என்ன மாதிரி? அதேதான் பிரதர். அப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அதுல வந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னு அடிபட்டு 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 தான் பிரதர் இன்னைக்கு மாடை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சது யாராலையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடை பத்தி நல்லாவே தெரியும். சரி ஓகே ப்ரோ, இப்போ மாடு வாங்கிட்டோம், வாங்குறோம், பிசினஸ் பண்றாங்களோ எது பண்றாங்களோ, ஆனா அது எப்படி மெயின்டைன் பண்ண, இப்படி பண்ணாதான் கரெக்டா? ரொம்ப சிம்பிள் பிரதர். எல்லாரும் என்ன பண்றாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாடு பார்த்து வாங்கணும், அங்கே பொள்ளாச்சியில போய் வாங்கணும், கோயம்புத்தூர்ல போய் வாங்கணும், குஜராத் போறேன், கச்சி போறேன், பாகிஸ்தான் பார்டருக்கு போறேன், எல்லாம் போறாங்க. அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வாங்கி நீங்க வளரணும்னா வளர முடியாது பிரதர். முதல்ல மாடை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. என்னுடைய சஜஷன் என்ன கேட்டீங்கன்னா, மாடை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க யாருன்னா ஒருத்தர் வராங்கன்னா, ஒரு காலை கண்ணுட்டி வாங்கி முதல்ல வளங்க. முதல்ல மாட்டை பத்தி ஒரு கண்ணுட்டி வாங்க, அதை வளங்க. அதுக்கு எப்படி தீவனம் போடணும், முதல்ல 4 நாள் அதிகமா சாதம் போடுவீங்க, தட் இஸ் ஃபுட்டு போடுவீங்க, அது வந்து 4 நாள் பேதி ஆகும், வாந்தி எடுக்கும், நம்ம மனுஷனுக்கு என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்கு. ரெண்டு விஷயம், ஒண்ணு மாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இருக்கணும், இல்ல மாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கூடையாவது இருக்கணும். ஓ சரி ஓகே ப்ரோ, அவன் கண்ணுக்குட்டி வாங்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இப்ப மாடு வாங்குறோம், இப்ப டெய்லி இப்ப இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ், டெய்லி ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி குளிப்பாட்டணும், இத்தனை வாட்டி தீவனம் போடணும், இந்த டைம் குளிப்பாட்ட கூடாது, அந்த மாதிரி எதனா? ரொம்ப சிம்பிள் பிரதர். அது ஒரு உயிரினம், நம்மளும் ஒரு உயிரினம். நமக்கு வயிறு சின்னது, அது வயிறு பெருசு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இதுதான் கரெக்டானா கரெக்ட் கிடையாது, ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிய முறையில புரியுற மாதிரி, நமக்கு வயிறு சின்னது, 2 இட்லி சாப்பிட்டா நமக்கு வயிறு ரொம்பிடும், அதுக்கு 20 இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்ப. அது இவ்வளவுதான் விஷயம். நீங்க எத்தனை தடவை குளிப்பீங்க? 10 தடவை குளிப்பீங்களா? 12 மணி ராத்திரி குளிப்பீங்களா? 12 மணி வெயில குளிப்பீங்களா? காலையில எழுந்த உடனே குளிப்பீங்க? காலையில எழுந்த உடனே அதுக்கு தண்ணி வைக்கணும், வெக்கல் போடணும், பச்சை போடணும். அதே மாதிரி மத்தியானம் கொஞ்சமா தண்ணி வைக்க முடிஞ்சா வெயில் காலத்துல மட்டும் வைங்க, வெக்கல் போடுங்க, பச்சை தரிசி பச்சை தரிசன்ஸ் புல்லு போடுங்க, ஈவினிங் தண்ணி காட்டுங்க, வெக்கல் போடுங்க. 8 மணி நேரம் மாட்டை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அது மிஷின் கிடையாதுங்க, பால் கறந்தனே இருக்கிறதுக்கு. நல்லா மாட்டை ஆரோக்கியமா வச்சுக்கங்க. ஆரோக்கியம்னா அதுக்காக ஒரு ஓவர்லோடும் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன ஆகும், குண்டாயிடும் மாடு. மாடு குண்டா இருக்கும், செனை நிக்காது, பால் கறக்காது. அதே மாதிரிதான் அதுக்கும் எது தேவையோ அதை மட்டும் கொடுங்க, மாடு நல்லா வளரும். ஒரு வீட்டுல ஒரு நம்ம குழந்தை இருக்குன்னா அதை பாத்துக்கிற மாதிரியே நம்ம மாட்டை பாத்துக்கணும்தான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்த்தோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான்,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்களை எப்படி பாத்துப்போம், வயசானவங்களை எப்படி பாத்துப்போம், ரொம்ப கேர் எடுத்து பாத்துப்போம். அதே மாதிரிதான் வயசான மாட்டை ஏற்றுட்டு போய் எங்கேயும் கொடுத்துடாதீங்க, இல்ல தப்பான காரியத்துக்கு எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு வயசாயிடுச்சுன்னா அவளை அமைச்சிருவீங்களா? இப்ப அமிச்சிடுறாங்களே முதிர் இல்லத்துக்கு. அதான் திருப்பி அவங்களுக்கு வயசாகும் பாத்தீங்களா, அவங்களுக்கு இளமை 25 இருக்க மாட்டாங்க. கரெக்டா, 25 முடிஞ்சா 26 அடுத்தது 40 போகும். அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க, நாமளை அமைச்சிருவாங்க. அவ்வளவுதான், மாட்டை அனுப்பாதீங்க. அது மாதிரி உங்களால முடியல, இல்ல என்னால பராமரிக்க முடியல, ஆனா மாட்டை அங்க அனுப்ப முடியல, அது காளையா இருந்தாலும் சரி பசுவா இருந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுங்க. நான் காளையும் மாடு மட்டும் பண்ண வருது, நம்ம கிட்ட நாய் ரோட்ல ஒண்ணு நல்ல சிப்பி பாற நாய் ரோட்ல சாப்பாடு இல்லாம ரொம்ப உடம்பு ஃபுல்லா புண்ணாகி இருந்தது, அதை எடுத்து ரெடி பண்ணி டாக்டர் எடுத்து நம்ம கிட்ட அதுவும் இருக்கு. எல்லாமே ஒரு உயிரா பாருங்க. அப்போ எதனா உங்க வீட்டுல மாடு இருக்கு, என்னால மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியலனா, நம்ம ப்ரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் மாதிரியே அவங்க மாடை பாத்துப்பாங்க. அவர் எப்படி சொல்லலாம், ஃபுல்லா ஒரு வீட்டால ஆறு மாதிரியே பாத்துக்கிறாரு. கண்டிப்பா பிரதர், நீங்க வந்து பாருங்க, எப்போனா வாங்க வந்து மாட்டை பாக்கணும், கோசாலையை பாக்கணும், எப்படி மாடு மெயின்டைன் பண்றது தெரியணும் அப்படின்னா தாராளமா எப்போனா வாங்க பாருங்க. உங்களுக்கு எதனா இதுல பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு இதுல என்ன வழிமுறை தேவை அப்படின்னா தாராளமா எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லி தரேன். உங்களுக்கு எதனா டவுட்டு அப்படின்னா ஜஸ்ட் இவர் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அவர் கால் பண்ணீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் சொல்லுவாரு. மெயினா இவர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவர் மெயின்டைன் பண்றதெல்லாம் பாக்குறப்போ ஒரு வீட்டாளங்களை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு ஒரு விதமும் பாத்துக்கிறாரு. நம்ம குழந்தை வீட்டுல விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துருவோம் பாத்தீங்களா, ஓடுவோம் பாத்தீங்களா திருப்பி, அதே மாதிரிதான் ஐயோ மாடு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாசம் அந்த இதுவா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறதுனால தான் அவர் இப்ப இந்த லெவல்ல வந்திருக்காரு. இவரு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன நீங்க சொன்னதுனால இன்னொரு வார்த்தை சொல்றேன் பிரதர், நம்ம வீட்டு குழந்தைய எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. நம்ம வீட்டு குழந்தைய வளர வளர நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இவன் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இவன் வந்து இந்த ஃபீல்டுக்கு போறவனு, எதை நோக்கி நம்ம அந்த குழந்தைய பயணம் செய்யறோமோ அதை நோக்கி அந்த குழந்தை பயணம் செய்யும். அதே மாதிரிதான் மாடும், எதுக்காக நீங்க மாடு வாங்குறீங்க, பாலுக்காக மாடு வாங்குறீங்களா, விவசாயத்துக்காக மாடு வாங்குறீங்களா, இல்ல எனக்கு நாட்டு மாடு மேல இன்ட்ரெஸ்டா, இல்ல நல்ல பால் குடிக்கணும், ஆரோக்கியமான பால் குடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அதுக்கேத்த மாதிரி மாட்டை செலக்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு நாட்டு காங்கேய மாட்டை வாங்கிட்டு 25 எனக்கு பால் கறக்கல காங்கேய மாடுனா காங்கேய மாடு கறக்காது, காங்கேய மாடு 5 தான் கறக்கும். கும்பலச்சேரி மாடு வாங்கிட்டு 35 பால் கறக்கணும்னா கறக்காதுங்க, அந்த மாடு 2 தான் கறக்கும். சோ உங்களுடைய பர்பஸ் என்ன, மாட்டு பண்ணையோட பர்பஸ் என்ன, அதுக்கேத்த மாதிரி மாடை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணும் போது கரெக்டா பார்த்து மாடை வாங்க. சரி, இல்ல இப்போ மாடு இருக்கு பாத்தீங்களா, மாடு இப்படி பாத்து வாங்குங்க அப்படி பாத்து வாங்குங்கன்றீங்களா. இப்போ ஒருத்தர் மாடு வாங்க போறாரு, என்ன அணே இருச்சுங்களா, எனக்கு தெரியாது மாடு பத்தி தெரியாது. இப்போ மாடு இப்படிதான் பாத்து, மாடு பாக்குறப்போ இதுதான் பாக்கணும், இப்படிதான் இருக்கணும், எப்படி பாத்து வாங்குறது? சிம்பிள் பிரதர், நான் உங்களுக்கு ஒரு சின்ன காமெடி சொல்றேன் பிரதர், மாடு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா மாடு வாங்காதீங்க. கண்ணுக்குட்டி வாங்குங்க, அது கூட பாத்து தானே வாங்கணும். கரெக்ட், கண்ணுக்குட்டியே நல்லா இப்ப கண்ணு பாக்குறீங்க பிரதர், அடிப்படாம மேல வரவே முடியாது பிரதர். அது இந்த தொழில் இல்ல, எதுலயுமே இருந்தாலும் நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது என்ன பண்ணுவீங்க, 4 தடவை கீழே விழுவீங்க, அடிபடுவீங்க. அது மாதிரி கண்ணுக்குட்டி வாங்குங்க, உங்களுக்கு எந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க. அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்காதீங்க. முதல்ல தடவை எனக்கு மாடை பத்தி எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே எனக்கு இதை பத்தி தெரியாது முதல்ல வாங்கினா, போனவனே ஒரு மாடோ ஒரு கண்ணுக்குட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா, அதை வாங்குங்க. ஏன்னா பிடிச்சதை செஞ்சா என்னைக்குமே வெற்றி நிச்சயம். ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறதோட இஷ்டப்பட்டு செஞ்சீங்க வச்சுங்களா, அதுல கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா நிச்சயம். இருக்கீங்களே தலைவர் ஃபேன், யாருதான் தலைவர் இல்ல பாத்தீங்களா. ஏன்னா பிடிச்ச சொல்லி செய்யுங்க, கண்டிப்பா மேல வருவீங்க. ஓகே, இப்போ மாடு மாட்டு பால் இருக்குல்ல ப்ரோ, இப்போ நார்மல் பசு மாடு மாட்டுக்கும் இந்த நாட்டு மாட்டு பாலுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட் தான் பிரதர், இதுல ஒரு தவறான புரிதல் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நாட்டு மாட்டு பாலை வாங்கி வரும் பச்சை தண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே திக்கா பால் வரும், தவறு பிரதர். நாட்டு மாட்டுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு. ஓகே, அந்த நாட்டு மாட்டு வாங்கினாலும் நல்லா சுத்தமான ஹெல்த்தியான ஃபுட்டு போட்டாதான் பால் ஸ்ட்ரென்தா கிடைக்கும். நாட்டு மாட்டை வாங்கிட்டு, அதுக்காக நீங்க எச்எஃப் மாட்டை வாங்கிட்டு அவ்வளவு ஸ்ட்ரென்தா கிடையாது. ஒவ்வொரு மாட்டுடைய குணாதிசயங்கள் ஒன்று இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மாட்டு பண்ண வச்சிருக்கேன், உங்களை கூப்பிட்டு ஒரு மாடு ஆகுறங்கன்னா உங்களால ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன கேள்வி கேக்குறது, என்னுடைய குணாதிசயங்கள் அந்த மாட்டை பாக்குறது. இப்ப நீ மாடு பாக்குறிய ஒரு புளிய வளா அப்படின்னா முடியாது. ஒவ்வொரு மாட்டுக்கான குணாதிசயம் இருக்கு. எந்த மாடு வாங்கினீங்கனாலும் அந்த மாட்டுக்கு ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்ல பால் கொடுக்கும். ஓகே, இப்போ ஒரு மாட்டு பண்ணை இருக்கணும்னா எல்லா இடத்துல நிறைய ஃபார்ம் ஹவுஸ் பாத்துருக்கேன், மாடு இருக்கிறவங்க எல்லாருமே கோழி அதே மாதிரி நாய் வாத்து அப்புறம் அந்த மாதிரி எல்லாம், ஏன் அது எல்லாம் சேர்ந்துதான் வளர்க்கணுமா? கோழியும் நாயின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய மாட்டுக்கான பாதுகாப்பு. ஓ, மாட்டு ஒரு சின்ன பூரா வருது மாட்டு கொட்டவளை, ஏன்னா நம்ம மாட்டு தீவனம் வைப்போம், வெஹிக்கல் வச்சிருப்போம், மாட்டு தீவன புண்ணாக்கு வச்சிருப்போம், பருத்தி வச்சிருப்போம், அதுக்கேத்த மாதிரி உள்ள ஒரு சின்ன பூரா வருது வச்சுங்களேன், மாட்டுக்கு தெரியாது அது பூராவா நானு. ஆனா கோழி என்ன பண்ணுவோம், அந்த பூரான கொத்தி சாப்பிடும். ஒரு பாம்பு வருது சரிங்களா, அப்ப கோழி என்ன பண்ணுவோம், வான் கோழியோ இல்ல ஜீன் கோழியோ இல்ல நாட்டுக்கோழியோ வச்சுன்னா அந்த
அந்த பாம்பு என்ன பண்ணும், வர விடாம அண்டை விடாம தடுக்கும். ஓகே சரிங்களா, இது ஃபர்ஸ்ட். ஏன்னா கோழின்றது வந்து நீங்க அதை ஒரு பொருளா பார்க்காம அது வந்து நமக்கு பாதுகாவலன். கோழி வந்து நமக்கு பாதுகாவலனோ இல்லையோ மாட்டுக்கு பாதுகாவலன். ஓகே அப்ப பாத்துக்கங்க, மாடு வளர்க்குறீங்கன்னா கோழி வந்து அதோட எப்படி சொல்லணும்னா இன்ஸ்பெக்டர் போலீஸ் போலீஸ் எல்லாம் கருப்பு கோழியா வச்சிருக்காரு தலைவர். அப்புறம் டாக் ப்ரோ, டாகும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன சின்ன பொருள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூரா வருது, கோழி பிடிச்சது, கிவி புள்ள வருதுன்னா ஓ கிரி புள்ள வருது, கோழி பிடிக்க முடியுமா? கிரி புள்ள கோழி பிடிச்சிட்டு போயிடும். ஆமா, அப்போ சின்ன பொருளுக்கு பராம பாதுகாக்கிறதுக்கு கோழி, பெரிய பெரிய மாடு துன்புறுத்துற பொருள் வந்ததுன்னா நாய் என்ன பண்ணும், அதை பார்த்து குலைக்கும், இல்ல அந்த நாய் வந்து அதை விரட்டும். அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான். அப்போ பண்ண வைக்கிறப்போ, மாட்டு பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ கோழி மாடு சரி, கோழியோ நாயோ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மாடு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காரு நம்ம ப்ரோ. அதுதான் பிரதர் உண்மை. ஒரு ஒரு பூரா போய் ஒரு மாடை கடிச்சிருச்சுன்னா அந்த மாடு வந்து அப்புறம் கஷ்டப்படணும். ஆனா அந்த பூரானோ இல்ல ஒரு சின்ன பூச்சியோ தேவையில்லாத பூச்சியோ எது வர விடாம செய்யுது எனக்கு கோழி. பெரிய அனிமல்ஸ் லைக் திடீர்னு ஒரு கீரி புள்ள வருது, இல்ல வேற எதனா வருது அப்படின்னா, இல்ல வேற யாரோ ஆளே இல்லாத போது, இங்க ஆள் இல்ல எங்கேயோ வெளியே போறாங்க, அப்ப யாருன்னா ஒருத்தர் வராங்கன்னா நாய் கொலைச்சதுன்னா ஆள் வரமாட்டாங்க. தேவையில்லாத பொருளும் இங்க உள்ள வராது. ஓகே ப்ரோ, இப்ப நம்ம ஃபார்ம் ஹவுஸ் எங்க ப்ரோ இருக்கு லொகேட் பண்ணி? கரெக்டா ராணிப்பட்டம் மாவட்டம் கத்தாரி குப்பம்ன்ற ஒரு கிராமத்துல நம்மளுடைய நாட்டு மாட்டு பண்ணை கோஷாலா. ஓகே, அதை நம்ம வச்சிருக்கோம் பிரதர். நம்ம கோஷாலாவை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமக்கோட்டி கோஷாலா. ஓகே, இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து மாடு எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு பால் மாட்டு பால் மட்டும் வேணும்னா தாராளமா வந்து எடுத்துக்க சொல்லுங்க பிரதர், வாங்கிக்கலாம், தாராளமா கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஒரு நான் எவ்வளவு ஒரு லிட்டர் இங்க வந்து 45 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 45 ரூபாய் டெய்லியா இருக்குமா ப்ரோ? டெய்லியா இருக்கும் பிரதர். ஓ இங்கதான், இல்ல இங்கதான் வந்து வாங்கணுமா இல்ல எங்கன்னா? இல்ல பிரதர், இங்கதான் பிரதர் வாங்கணும். இங்கதான் வெளியே எங்கேயும் குடுக்கறது இல்ல பிரதர். ஓகே ஓகே, இங்க வந்தீங்கன்னா டைரக்டா அப்படியே கறந்து கொடுத்துருவாரு, நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஹெல்த்தியா சாப்பிடலாம், ஹெல்த்தியா. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமா, நம்ம ஆரோக்கியத்தை என்ன கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்க தான் பெரிய ஆளா வந்து லைஃப்ல பெரிய ஆளா நம்மளை பாத்துப்பாங்க. ஆமா சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கட்.